சொன்னால் சொன்னதை அப்படின்னு நம்மள பலரும் மற்றவங்கள அதட்டியிருக்கும் ஆனால் இது நம்முடைய நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட செல்லுபடியாகும் சில நேரங்களில் சில விலங்குகள்கிட்ட கூட செல்லுபடியாகும் ஆனால் இயந்திரங்கள்கிட்ட அது மாதிரி சொல்ல முடியுமா நம்முடைய வாய்மொழியை கேட்டு நடக்கிற இயந்திரங்கள் இருக்கா நம்முடைய கணினிகள் கைபேசிகள் இவையெல்லாம் நம்முடைய பேச்சை கேட்டு நடக்கும் இதற்கான வசதிகள் வந்து சில வருடங்கள் கடந்தாச்சு இருந்தாலும் நாம் என்ன அதிகம் பயன்படுத்தலை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்லேயும் செல்ஃபோன்லேயும் கூட இந்த வசதிகள் இருக்குது ஸ்பீச் ரெகக்னேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த வசதி நாம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வந்த விண்டோஸ் எக்ஸ்பி அந்த இயங்கு தளத்துலேயும் அதற்கு பிற்பாடு வந்த விஸ்டா விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் இது போன்ற இயங்கு தளங்களில் இந்த வசதி இருக்குது பொதுவாக விண்டோஸ் எக்ஸ்பியில் சில நேரங்களில் இது போன்ற வசதி இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லாமல் இருந்தால் மைக்ரோசாஃப்டினுடைய இணையதளத்துக்கு போய் அதற்கான சின்ன மென்பொருளை நாம் பதிவிறக்க செஞ்சுக்கலாம் விஸ்டா விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் இது போன்ற இயங்கு கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னாக்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்க ஸ்பீச் ரெகக்னிஷன் ட்ரைனிங்ஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை போய் கிளிக் பண்ணிட்டோம்னாக்க இந்த ஆப்ஷனை நாம் எப்படி நம்முடைய கணினியில் எப்படி நிறுவறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும் இது இல்லாமல் நாம் பேசக்கூடிய மொழியை அதாவது நம்ம பேசக்கூடிய குரலை கேட்டு அதை டெக்ஸ்ட்டாக வார்த்தைகளாக எழுத்து வடிவத்தில் தரக்கூடிய மென்பொருட்களும் இருக்கின்றன வணிக ரீதியிலான நிறைய மென்பொருட்கள் இருந்தபோதும் டாக் டைப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு இலவச மென்பொருள் இருக்குது இந்த இலவச மென்பொருளை பயன்படுத்தி கூகுள் குரோம் இருபத்தி ஐந்தாவது பதிவு அல்லது அதற்கு பிந்தைய பதிவு இந்த டாக் டைப்பர் அப்படிங்கக்கூடிய மென்பொருளை நிறுவி நாம் பேசக்கூடியதை அப்படியே வார்த்தை வடிவில் பதிவு செய்யலாம் அப்புறம் டிக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் இருக்குது இது கூகுள் நிறுவனம் வழங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் விண்டோஸ் வழங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் அதாவது விண்டோஸ் எயிட்டிலேயும் இந்த டிக்டேஷன் அப்படிங்கக்கூடிய மென்பொருள் பயன்படக்கூடிய வகையில் கிடைக்கிது இந்த டிக்டேஷன் அப்படிங்கக்கூடிய மென்பொருளை ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ஐபேட்லேயும் நாம் பயன்படுத்த முடியும் மைக்ரோசாஃப்டின் இயங்கு தளத்தோடு இணைந்து வரக்கூடிய சாஃப்ட்வேரை முறைப்படி நிறுவிட்டாக நாம் சொல்லக்கூடியதை கேட்டு நம்முடைய கணினி செயல்படும் அதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் ஒரு மென்பொருளை இயக்கலாம் கம்ப்யூட்டரை சட் செய்யலாம் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் செய்யலாம் இது போன்ற பல வேலைகளை செய்ய முடியும் போல் கூகுள் நிறுவனம் வழங்கக்கூடிய குரோம் ப்ரௌசரில் நம்முடைய வார்த்தையை கேட்டு தேடக்கூடிய வசதியும் இப்பொழுது வந்துருச்சு அதாவது நாம் தேட வேண்டிய சொற்களை டைப் பண்ண வேண்டியதில் வாயில் சொல்லும் பொழுதே அதை புரிந்து கொண்டு அந்த தகவலை தரக்கூடிய வசதி கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரில் இருக்குது